அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியமலாப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசினுடைய COVID-19 கோவின் வெப்சைட்லேருந்து COVID-19 தடுப்பூசி எடுத்துக்கொண்டதுக்கான சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம், அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 10 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 96 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 58 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கோவின் வெப்சைட்டில் ரைட் சைடில் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லும். மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தோடனே உங்கள் மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வரும். இப்போ அது எப்படிங்கிறத ஸ்னாப்ஷூட்டாக எடுத்து வச்சுருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம வந்து COVID-19 தடுப்பூசி எடுத்துக்கொண்டதுக்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண இருக்கிறோம். www.covin.government.in/home. ரைட் சைட் கார்னரில் இந்த வெப்சைட்டில் ப்ரௌசரில் டைப் பண்ணோன்னா ரெஜிஸ்டர் அண்ட் சைன்இன் யூசர் இருக்கும். அதாவது ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணிவிட்டும் வேக்சினேஷன் எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் ஆதார் கார்டு கொடுத்து COVID-19 தடுப்பூசி எடுத்திருப்பீங்க. நான் வந்து பதிவு பண்ணாமல் இன்றைக்கி போய் நேரில் போய் ஆதார் கார்டு கொடுத்து வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். சைன்இன் கொடுத்தோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லும். மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தோடனே டைப் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் காமிக்கும், இன்னும் எத்தனை நாள் கழித்து செகண்ட் டோஸ் எடுக்கணுங்கிறத காமிக்கிறாங்க. உங்களுடைய பெயர், உங்களுக்கான RFID, சீக்ரெட் கோடு, உங்களுடைய இயர் ஆஃப் பர்த்து, என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்க, ஆதார் கார்டு ஐடி, ஆதார் கார்டோட நம்பர், எந்த டோஸ் எடுத்திருக்கீங்க, அதனுடைய சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ண உடனே சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிடுது. சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பெயர், வயது, பாலினம், அடையாள சான்று, ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் ரெஃபரன்ஸ் ஐடி ஒன்று கொடுக்குறாங்க. தடுப்பூசியின் பெயர், கோவிஷீல்டு, டோஸ் வழங்கப்பட்ட தேதி வந்து இந்த தேதி, எந்த பேட்சில் வழங்கியிருக்காங்க, அடுத்த நிலுவை தேதி பிட்வீன் 8 செப்டம்பர்லேருந்து 6 அக்டோபருக்குள்ளே ரெண்டாவது டோஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பூசியை வழங்கியவர் வந்து KSROJA. வழங்கப்பட்ட இடம் வந்து முனஞ்சிப்பட்டி UGPGHC. ஆக்சுவலாக நான் போட்டது இட்டமொழி, அது வந்து மெயின் இட்டமொழியோட மெயின் ஆஃபீஸ் வந்து முனஞ்சிப்பட்டி வரும் ரிப்போர்ட்டை. ஸோ அந்த அது கண்ட்ரோலில் போடப்பட்டதான் தகவல்களை இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. COVID-19 நிறைய பேர் பாதிப்படைந்திருக்காங்க. நம்மளை சுற்றி எத்தனையோ உறவுகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செஞ்சுருக்காங்க. முடிந்தளவு நம்முடைய எதிர்ப்பு சக்தி நிறைய பேருக்கு இருக்கலாம், இல்லாதவங்க இந்த வேக்சினேஷன் எடுத்து உங்களுடைய எதிர்ப்பு சக்தினை அதிகரித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது கட்டாயமாக என்றால் கட்டாயம் கிடையாது, அது ஏற்கனவே நம்ம RTI மூலமாக தகவல் வாங்கியிருக்கோம். விருப்பத்தின் பேரில் போட்டுக்கொள்கிறோம். இது போக அந்த வெப்சைட்டில் ஆட் மெம்பர், உங்கள் வீட்டில் வேறு யாரும் நீங்கள் போட விரும்புனீங்கன்னா ஆட் மெம்பர் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய டீட்டெயிலை அதில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். என்னுடைய இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.